கையில் இருக்கிறத எப்பவுமே நம்ம ஒரு சேவிங்ஸாக பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸை வர்றதை எடுத்து நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சுன்னா யுவர் அ குட் இன்வெஸ்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பொருளாக போட்டுருவோம், ஆனால் அந்த பொருள்லேருந்து எனக்கு எதுவுமே இல்லை, டிப்ரிஷியேட் தான் ஆகும். நாளைக்கு அதே புல்லெட்டை நான் 10 நாள் கழிச்சு விற்றுனா எனக்கு 10,000 லாஸ் தான் வரும். நான் அதே 1.5 லட்சரூபா எடுத்துகிட்டு போய் ட்ரேடிங் பண்ணுறனோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறனோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் போட்டு அதுலேருந்து எனக்கு மாதம் 10,000 வருது, அந்த 10,000 எடுத்துகிட்டு போய் நான் புல்லெட்டை இஎம்ஐ கொடுத்து வாங்கினாலும் தட் இஸ் மை ரிட்டர்ன். ஏன்னா 1.5 லட்சம் சேஃபாக இருக்குது. இப்போ எப்படி லேண்டு கோல்டு வாங்குறோமோ அதே மாதிரி தான், வாங்கியாச்சு இறங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது திருப்பி ஏற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். இப்போ கோல்டு வாங்கி வைக்கிறோம், 4,000 ரூபாய் ஒரு கிராமுக்குன்னு வாங்கிட்டோம், 3,500 வந்தால் விற்றுருவோமா? அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கும். எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, கேம்பிள், இது இதெல்லாம் பண்ண முடியாது, வி பிரேக் இட். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுன்றது தான் நம்ம சொல்லித்தரது. வாட் வி டீச் தெம் இஸ் சி, ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி எனக்கிட்ட சம்பாதியம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு இருக்காதிங்க. இருக்கிறதுல கண்டிப்பாக சேமிப்புன்றது கண்டிப்பாக வேணும். அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் வி ஆர் டீச்சிங் தெம். அதில் எப்படி ப்ராஃபிட்டபிளாக பண்ணலாம், ரெண்டே விஷயம் தான் மார்க்கெட்டில், ஒன்று லாஸே இல்லை ப்ராஃபிட். லாஸை தடுத்துட்டா ப்ராஃபிட் வரும். இப்போ உள்ளே வரவங்க அத்தனை பேரும் லாஸ் பண்ணுறாங்க, ஏன்னா தெரியாததுனால. இப்போ அதை ஸ்டாப் பண்ண கற்றுக் கொடுத்துட்டாலே நெக்ஸ்ட் திங் என்ன வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வந்து இது பையன் தோணலாம், ஆனால் சரியாக அனலைஸ் பண்ண மாட்டேன். அப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கிடைக்கும். அந்த ஐடியாலஜி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கூட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக தான் ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கிரேட் சார். ஸோ சென்னையில் ட்ரேட் விஷயத்தை பற்றி இவ்வளோ தெல்ல தெளிவாக நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்க முடியுது. ஸோ அவங்களாலையும் ப்ராஃபிட்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ முதல்ல இந்த ட்ரேடாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, பொதுவாக நம்ம ஊரில் ஹவுஸ் ஒய்ஃப்னு எடுத்துக்கிட்டாவே, ஸோ ஒன்ஸ் மேரிட் ஆகிட்ட பிறகு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடும், குழந்தை பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ இதை தாண்டி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நம்மளும் ஏர்ன் பண்ணணும், வேலைக்கு போகணும்னு. பட் அவங்களுக்கு அதுலேயும் நிறைய பிரச்சனைகள், நிறைய பேரியர்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஈவன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், ட்ரேட் உள்ளே வரலாம், ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணலாம்னு. என்னென்ன சார், இப்போ எல்லாருமே இன்றைக்கி கோவிடுக்கு அப்புறம் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈஸி ஆகிடுச்சு. இப்போது லேடிஸ் எல்லாருமே வெளியே வேலை பண்ணவங்களும் இப்போ வீட்டில் இருந்தபோது தேர் கன்வீனியன்ட், பசங்க இருக்குது, எல்லாருமே வீட்டிலருந்தே பண்ணிக்கிட்டு வேலையும் செய்யலான்ட்டு. ஆனால் இதே வந்து நம்ம எல்லா பிஸ்னஸ்லையும் அந்த மாதிரி பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. ஸோ இப்போ ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு ஒரு மொபைல் இருந்தாலோ போதும், இல்லை ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், நமக்கு வீட்டிலருந்தே எல்லாருமே பண்ண முடியும். என்னென்னா ஒரு ப்ராப்பர் விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி ஏறுது எப்படி இறங்குதுன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. இப்போ நம்ம எப்போவுமே நார்மலாக நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதாக சேர்த்து வைப்போம். ஆனால் சேர்த்து எங்கே வைப்போம்னா எல்லாத்தையும் கிச்சனில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க, எங்கேயாவது எடுத்து வைக்கிறது, இங்கே வைக்கிறது, அங்கே வைக்கிறது. ஆனால் என்னென்னா அந்த சேர்த்து வைக்கிறது எதுவுமே அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இப்போ என் கையில் 1,000 ரூபா சேர்த்து வச்சேன்னா அந்த 1,000 ரூபா அப்படியே தான் இருக்குமே தவிர எனக்கு அது ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வராது. ஸோ இது ஷேர்ஸ்ன்னும் போது வீட்டில் உட்காந்துட்டே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்கன்னா ஷேர்ஸில் ஒரு லட்சம். இப்போ நம்ம எல்லாருக்குமே அன்றாட பொருட்கள் வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சோப்பாக இருக்கட்டும், சீப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னென்னா யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ அன்றாட தேவைகளை இதை வாங்கிட்டுருக்கோம், ஆனால் நமக்கு அந்த கம்பெனியில் ஒரு பங்கு இருக்குன்றது தெரியாது. இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ன்ற ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் இருக்குன்னே தெரியாது. அதில் ஒரு ஷேர் நான் வாங்கணும்னா இப்போ ஒரு லட்சம் 1,500 இருந்ததுன்னா ஒரு ஷேர் வாங்கலாம், 2,000 இருந்துச்சுன்னா. அப்போ அவங்க வீட்டில் சேர்த்து வைக்கிறது அதே கம்பெனியில் எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த 2,000 எடுத்துகிட்டு போய் அதில் போட்டாங்கன்னா அது ஏறும்போது எனக்கு அந்த 2,000 சேவிங்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியும் தரும், அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தரும், கம்பெனி டிவிடன்ஸும் கொடுப்பாங்க. டிவிடன்ஸ் இன் த சென்ஸ் அந்த கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் ரொம்ப, இப்போ அவங்க வந்து எனக்கு ரொம்ப எனக்கு தெரியல சார் புதுசாக இருக்குன்னா, பெரிய கம்பெனி இப்போ டாட்டான்றது எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ரிலையன்ஸில் ஒரு ஷேர், டாட்டாவில் ஒரு 150 ரூபா இருந்தால் ஒரு ஷேர் வாங்கலாம். அப்போ அவ்வளோ பெரிய டாடா மோட்டார்ஸ், இன்றைக்கி எல்லாருமே டாடா வெஹிக்கல்ஸ் தெரியும், 150 ரூபீஸ் இருந்தால் ஒரு டாடா மோட்டார் ஷேர் வாங்கலாம். இப்போ என்கிட்ட 10 ஷேர் நான் வாங்கி வச்சிருக்கேன்னா அது 150 160 போனாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஃபீஸபிளாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை பண்ணது. ஸோ அதில் வந்து உமன் எம்பவர்மெண்ட், இவ்வளோ பேர் வந்து அதை கற்றுக்கிட்டு இப்போ வீட்லேயே அவங்களால உட்கார முடியுது, பசங்களையும் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னும் போது ரிஸ்க்கும் கிடையாது, போட்டு வச்சாச்சு. இப்போ எப்படி லேண்டு கோல்டு வாங்குறோமோ அதே மாதிரி தான், வாங்கியாச்சு இறங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது திருப்பி ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். இப்போ கோல்டு வாங்கி வைக்கிறோம், 4,000 ரூபாய் ஒரு கிராமுக்குன்னு வாங்கிட்டோம், 3,500 வந்தால் விற்றுருவோமா? இல்லை வச்சுருப்போம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கும். இப்போ டாடா கம்பெனின்றது போக போகிறது இல்லை எங்கேயோ,
ரிலையன்ஸ்ன்றது போக போகிறதில்ல. ஸோ பிரிட்டானியா, நம்ம சாப்பிட்ற பிரிட்டானியா இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் கம்பெனி இருக்குது. எல்லாத்துலேயுமே கம்பெனிஸ் இருந்தது. அந்த கம்பெனி என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணனா எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அது நம்ம வீட்டில் உட்காந்தே ஒரு மொபைலில் லேப்டாப் இருந்தால் போதும் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணது. ஹாய், மை நேம் இஸ் யாமினி. நான் இந்த கிளாஸ் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ லைக் நானும் ஒரு பிகினர் தான், எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இங்கே வந்து நல்லா சொல்லித்தராங்க, இங்கே எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் ஐடியா இல்லாமல் இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம அதை அனலைஸ் பண்ண நமக்கே கொஞ்சம் ஐடியா வரும். அண்ட் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து நான் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் எனக்கு இங்கே வந்து நான் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு டைம் கரெக்டாக இருக்க போகிறது. அண்ட் யா, ட்ரேட் அச்சீவர்ஸ் வந்து நல்லா சொல்லித்தராங்க. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் மோர் பீப்புள். எனக்கே வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஐ திங்க் எனக்கு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வரும்போது நான் வந்து ஹோல்ட் பண்ணி நான் வந்து ஷேர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நவ் ஐ ஹாவ் மோர் பிளான்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம். அண்ட் இங்கே த என்வாயர்மெண்ட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் ரியலி நைஸ், அண்ட் நிறையா பேர் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே. ஸோ யா, ப்ளீஸ் ட்ரேட் அச்சீவர்ஸ்க்கு வாங்க. எங்களுக்காக சில பேசிக் மித்ஸ் இருக்கும்ல இந்த ஷேர் பற்றியும் ட்ரேட் பற்றியும், அதை சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ட்ரேட் இந்த போன்ற விஷயங்களை பற்றி ஒரு பிகாம் படித்தவங்களுக்கும் எம்பிஏ படித்தவங்களுக்கும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கும் அவங்களால மட்டும்தான் இது பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ இந்த போல் நிறைய மித்ஸ் இருக்குல்ல. ஸோ கேன் ப்ளீஸ் ஷேர் சம் பேசிக் மித்ஸ். என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே ஃபினான்ஸ் படித்தா தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரணுன்ற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி புகுத்திட்டாங்க. என்னென்னா, ஷேர்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்குது, நான் அந்த கம்பெனியை பார்க்குறேன், எங்கள் பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்காரு, அந்த கடை இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஹோட்டல் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைனே வச்சுப்போம். ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் ஒருத்தர் பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம போய் என்ன பண்ணுறோம், வாங்குறோம், டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரெகுலராக வாங்குவோம். அப்போ அந்த கம்பெனி என்ன, அந்த கடை என்ன ஆகும், க்ரோ ஆகும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஷேர்ஸ்ன்றது. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி க்ரோ ஆகுமா, அப்போ ப்ராடக்ட் நல்லா இருக்கா. பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாருமே ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்போ investing.com, மணி கண்ட்ரோல்ன்ற மாதிரி சைட்லாம் போனீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. கம்பெனியோட கிரெடென்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்கா கம்பெனி, நல்ல கம்பெனியாக இல்லையான்றது எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது எப்படி பண்ணணும். ஆனால் அதில் நான் இப்போ போயிட்டு என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், உனக்கு மொத்த ப்ராஃபிட் இப்போ அவங்களுக்கு 10,00,000, அதில் என்னோடய அமௌண்ட் 10,000 தான், 10,00,000 இப்போ 1,00,000 ப்ராஃபிட் வருது, என் 10,000 எனக்கு என்ன கொடுப்பாங்க, 1,00,000 எனக்கு 100 தருவாங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் ஒரு பங்கு வாங்கிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணல, பிஸ்னஸ் ஆரம்பிக்கல, ஏற்கனவே ஓடிட்டு இருக்க பிஸ்னஸ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட பணத்தை மட்டும் போட்டுக்கிறேன், அதுதான் ஷேர்ஸ். இப்போ நான் ஃபினான்ஸ்ன்றது தான் படித்தவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஒரு நல்ல கம்பெனி, இப்போ நீங்கள் ஒரு பேஸ்ட் டெய்லி நான் வந்து இந்த கம்பெனியில் தான் வாங்குறேன், அது பின்னாடி பார்த்தீங்கன்னா யூனிலிவர்னு போட்டிருக்கோம். அப்போ யூனிலிவர் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஏறும்போது எனக்கு ரிட்டர்னும் வரப்போகுது. சார், இப்போ இதை பற்றி நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு இருக்க முதல் கேள்வி, ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு, ஓகே யார்கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மணி டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஏன்னா இப்போ ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ ஒரு நம்பிக்கைத்துவமான ஒரு விஷயத்தில் தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை எப்படி ஒரு பேசிக்கான, இப்போ அதை பற்றி நிறைய பேசுகிறவங்க மதியிலிருந்து அவங்களுக்கு தெரியும், ஒரு பேசிக் ஐடியாவிலேருந்து நான் வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல? கண்டிப்பாக, இது ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் என்னென்னா, செபின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அந்த செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்ஸில் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். நீங்கள் டாப் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் பேங்க்ஸ் இருக்குன்னா பேங்க்ஸ்லேயே ப்ரோக்கிங் இருக்குது. இப்போ நீங்கள் கோட்டக் மகேந்திரா பேங்க் இருக்குது, அதுலேயே வந்து கோட்டக் உள்ளே வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்டே ப்ரோக்கிங் அக்கௌண்ட் கேட்டிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி தருவாங்க. உங்கள் பேங்கிங்லேயே டிமேட் அக்கௌண்ட் HDFCலேயும் இருக்குது, நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து ஷேர்ஸுக்கு டிமேட்டில் போட்டிங்கன்னா டிமேட்லேருந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். ஷேர்ஸ் வாங்குறதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ உங்கள் பேங்கிங்லேயே ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப போய் வெளியே எந்த புரோக்கர் நல்ல புரோக்கர்னு தேடுறதுக்கு பதில் உங்கள் பேங்க்லேயே என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ப்ரோக்கிங் அக்கௌண்ட் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரோக்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து நீங்கள் எந்த ஷேர்ஸ் வாங்குறீங்களோ அதிலே வச்சு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து ட்ரேடிங்னாலே என்னென்னே தெரியாது, அதனுடைய பேசிக் கூட தெரியாமல் தான் இந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி
இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சாங்க. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வீட்லேயே இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும், அது இல்லாமல் இன்கமும் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் இங்கே வந்தேன். பட் ஆனால் நிறைய லாஸஸ்லாம் பார்த்துருக்கேன், ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து நிறைய லாஸ் பார்த்தேன். என்னென்னா வந்து இங்கே ட்ரேட் அச்சுவர்ஸ் வந்தால் உங்களுக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த டைமில் கேட்டாலும் நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அது இல்லாமல் டெக்னிக்கலோ இல்லைனா வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது லாஸில் தான் வந்து முடியும் அப்படின்னு இது பண்ணேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து இதில் ஷைன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து ஒர்க்கிங் உமனாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு இன்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்குன்றத வந்து ஒரு கோர்ஸாக எடுத்து படித்தாலே போதும். இதுக்கு வந்து நிறைய நாலேஜ்லாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, வெறும் 10th இல்லைனா வந்து 12th படிச்சிருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து இதில் ஷைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு இதில் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன லைவ் எக்ஸாம்பிளோட சொன்னால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இன்னும் தெளிவாக புரியும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளோடய போகிறோம், ஒரு யூனிலிவர் ப்ராடக்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் எனக்கு எப்படி டபுள் ஆகும், எப்போ டபுள் ஆகும், அது எப்படி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்? இப்போது என்னென்னா டபுள்ன்றது ஒரு பெரிய வார்த்தை தான். இப்போ நமக்கு எப்படின்னா பேங்க்கில் போட எனக்கு என்ன வருது, வருஷத்துக்கு 5.5% வருது, ரைட்? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றது ஒன்று, பிஸ்னஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், ஆனால் எல்லா பிஸ்னஸும் மாதம் எனக்கு 10% 20% தருமான தராது. எவ்ரி பிஸ்னஸ் டசன்ட் கிவ் யூ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ. ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஓவராலாக 1 இயரில் இப்போ இது என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பார்க்கணும். இதை வந்து நான் எவ்ரிடே யூசேஜுக்கு பார்க்கல, நான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், என்னோடய பெனிஃபிட் அடிஷ்னல் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறேன். ட்ரேடிங் பண்ணுறது வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேறு. நீங்கள் ஷேர்ஸில் ட்ரேடிங்கும் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். ட்ரேடிங்னா டெய்லி உட்காந்து ட்ரேட் பண்ணுவோம், அப்போ மந்த் எண்டில் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னால் டைம்லாம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் பார்க்க முடியாது. போட்டு வச்சுதான் ஏறுச்சுன்னா நான் விற்றுப்பேன். அப்போ போடும்போது ஹிந்துஸ்தான் லிவர் இன்றைக்கி ஒரு 2000 ரூபீஸ் இருக்கிறது, நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வருது, 20% ஆச்சு, அந்த 20% உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணுமோ விற்றுக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு நான் பேங்க்கில் போட்டு வைக்கிறது காட்டிலும் எனக்கு 3-4 டைம்ஸ் வந்துச்சுனாலே இட் இஸ் வெரி குட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ குறிப்பாக இந்த விஷயங்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சில பேர் நினைப்பாங்க, ஓகே நம்மளும் ட்ரேட் பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனும் சரி ஒரு பொண்ணும் சரி அவங்க ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கோ போதுமான ஒரு பணம் இருக்காது. ஸோ அப்படி அவங்க ஆசைப்படும் போது எனக்கு இதுக்கு ஒரு ஆசையும் இருக்குது, அதே நேரத்தில் என்கிட்ட ஒரு போதுமான பணமும் இல்லை. ஸோ எந்த மாதிரி நான் பண்ணால் கரெக்டாக இதில் ஒரு ஏர்ன் பண்ண முடியும், இதில் ஒரு ரொட்டேஷன்லேயே நான் வச்சுக்க முடியும்? இப்போ என்னென்னா இப்போ காலேஜ் படிக்கிறவங்கள ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர், அவங்களும் சொல்கிற சார் என்கிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது ஆனால் காசு இல்லை சார். நான் கேட்குற ஒரே கேள்வி நான், ஃபோன் இருக்கா, இருக்குது, பைக் இருக்கா, இருக்குது, என்ன இல்லை, காசு மட்டும் தான் இல்லைன்னுவாங்க. கையில் 50,000-60,000 ஃபோன் இருக்குது, 1 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்கு புல்லட் இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணுறாங்க, எனக்கு இல்லை வேணும்னு சொல்லி நம்ம வாங்க முடியுது. இதே எனக்கு புல்லட்டு இப்போ நான் ஓட்டுறேன்னா வண்டி ஓட தானே போகுது, நான் ஹோண்டாவில் போனாலும் ஓடும், ஹீரோவில் போனாலும் ஓடும், புல்லட்டில் போனாலும் வண்டி ஓடும். இப்போ அத்தியாவசியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆடம்பரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அத்தியாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோனாலே ஃபண்டு இருக்குது. இப்போ எனக்கு ஃபோன் அடிச்சுன்னா பேச தான் போகிறேன், அதுக்கு நான் 1 லட்சம் ரூபா ஐஃபோன் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, 25,000 கொடுத்து இன்னொரு ஃபோனை வாங்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இதில் ஒரு விஷயம் வரும்ல, எந்த அளவுக்கு எனக்கு கேரண்டி உங்களால் கொடுக்க முடியும்னு? சரி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரிஸ்கே எடுக்காதீங்க, ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் வேண்டாம். கோ ஃபார் ஹியூஜ் கம்பெனிஸ். இப்போ டாட்டா மோட்டார்ஸ் 400 ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு 100 ரூபாய் வந்திருக்கு, எனக்கு இப்போ 100 ரூபாய் கிடைக்குது, 400 ரூபாவோட பொருளோட வேலை 100 ரூபாயில் கிடைக்குது. அப்போ நான் அதில் போட்டேன்னா எனக்கு ஏறும்போது எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் என்ன சொல்கிறேன், எதில் அத்தியாவசியமோ அதில் பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய ரிட்டர்னை வச்சு நீங்கள் 1 லட்சத்தில் 50 லட்சத்துக்கு கூட வாங்குங்க. கையில் இருக்கிறத எப்போவுமே நம்ம ஒரு சேவிங்ஸாக பண்ணி அதிலிருந்து ரிட்டர்ன்ஸை வர்றதை எடுத்து நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சுன்னா யுவர் அ குட் இன்வெஸ்டர். நிறைய பேர் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பொருளாக போட்டுருவோம், ஆனால் அந்த பொருள்லேருந்து எனக்கு எதுவுமே இல்லை, டிப்ரிஷியேட் தான் ஆகும். நாளைக்கு அதே புல்லட்டை நான் 10 நாள் கழிச்சு விற்றுனா எனக்கு 10,000 லாஸ் தான் வரும். நான் அதே 1.5 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போய் ட்ரேடிங் பண்ணுறனோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறனோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸில் போட்டு அதுலேருந்து எனக்கு மாதம் 10,000 வருது, அந்த 10,000 எடுத்துகிட்டு போய் நான் புல்லட்டை இஎம்ஐ கொடுத்து வாங்கினாலும் தட் இஸ் மை ரிட்டர்ன். ஏன்னா 1.5 லட்சம் சேஃபாக இருக்குது, வந்த ரிட்டனில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஆடம்பரத்தில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய இதில் ஆடம்பரமாக இருக்கிறது தப்பு இல்லை. என் பேர் அமுதவள்ளி, நான் வந்து பொசிஷனாக தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவேன். பொசிஷனலாக எல்லா ஷேரும் வாங்கி வைக்கிறதுல வந்து எனக்கு லாபம் நிறைய எடுத்திருக்கேன், இன்ட்ராடேன் பண்ணும்போது தான் என்னால் லாஸ் கவர் பண்ணியிருக்கேன். என்னுடைய அட்வைஸ் எல்லாமே என்ன சொல்கிறேன்னா, பொசிஷனலாக இருக்கிறது தான்
நல்லது அப்படின்ட்டு என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. அதை வந்து டிஏல வந்து இந்த கிளாஸில் வந்து எனக்கு நிறைய அனுபவத்தை வந்து இவங்க நல்லா ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்ட்ராடே ஒரே நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படி அப்படின்வாங்க. அதில் நிறைய லாஸ் ஆனவங்க தான் நிறைய, அதை நானும் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் பொசிஷன்லாம் வச்சுருக்கிறதுல வந்து எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. அந்த ஷேரெல்லாம் விற்று கூட என்னால் ஒரு வீடு கூட வாங்கினேன் தாம்பரத்தில். அதனால் நீங்கள் எல்லாருமே பொசிஷனாக ட்ரேட் பண்ணுறதா ரொம்ப நல்லது. நான் ஒரு 30 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்போல்லாம் வந்து பேப்பர் ட்ரேட் தான் பண்ணுவாங்க, பேப்பரில் தான் எல்லா ஸ்டாரும் வாங்குவாங்க விற்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ஐபிஓவில் வாங்கினதில் எனக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. எல்லாருமே பொசிஷனாக செய்கிறத விரும்பி செய்யணும். சின்ன பசங்களிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற காசு இருக்கு இல்லையா, அந்த சேவிங்ஸை வந்து 1 ஷேர் 2 ஷேர் 3 ஷேர்னு வாங்கி வைக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய க்ரோத்துக்கும் நல்லதாக இருக்கும், அவங்க கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ஒரு கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா உங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமிலேருந்து? ஸோ பல பேர் இந்த ட்ரேடிங் பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்திருப்பாங்க, பட் இப்போது பல லட்சங்கள் கூட பல பேர் சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சரி சார், இப்போ என்னென்னா நம்மளோட மோட்டிவே என்னென்னா, இது வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா கேம்பிள், இது இதெல்லாம் பண்ண முடியாது. வி பிரேக் இட். என்னென்னா ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம், இதை எப்படி பண்ணோன்றதுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுன்றது தான் நம்ம சொல்லித்தரது. வாட் வி டீச் தம் இஸ் சி ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி என்கிட்ட சம்பாதியம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு இருக்காதிங்க. இருக்கிறதுல கண்டிப்பாக சேமிப்புன்றது கண்டிப்பாக வேணும். அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் வி ஆர் டீச்சிங் தம். அதில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம், ஃபஸ்ட்டு திங் லாஸ் பண்ணலனாலே ப்ராஃபிட் வந்துடும், இதுதான் பேசிக்கு. ரெண்டே விஷயம் தான் மார்க்கெட்டில், ஒன்று லாஸு இல்லை ப்ராஃபிட். லாஸை தடுத்துட்டா ப்ராஃபிட் வரும். இப்போ உள்ளே வரவங்க அத்தனை பேரும் லாஸ் பண்ணுறாங்க, ஏன்னா தெரியாததுனால. இப்போ அதை ஸ்டாப் பண்ண கற்றுக் கொடுத்துட்டாலே நெக்ஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து 70+ கூட வந்து கற்றுக்குறாங்க. சில பேர்லாம் மிஸ்டர் சந்தனம், நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவர்லாம் 73 இயர்ஸ் ஓல்டு. இன்றைக்கும் வந்து அவர் கற்றுக்கிட்டு அங்கே யங் பீப்புளோட சேர்ந்து அந்த ட்ரேடிங் ஃப்ளோர்னு ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ண சொல்லுவோம், ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணுவோம். அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் யங் பீப்புளோட மைண்டும் தே கம்பைன் இட் டுகெதர். அப்போ சார் நம்ம இந்த ஸ்டாக் வாங்கலாம் சார், அனலைஸ் பண்ணுறாங்க, தென் தே ஆர் பையிங் இட். இப்போது ஒரு ஃப்ரீயாக என்ன சொல்கிறது, எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டச்சப்பில் ப்ளஸ் எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு ஒரு குரூப்பிசம் மாதிரி தான், இல்லை நல்ல ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே டீமாக உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படின்றத கற்றுக் கொடுக்குறோம். இப்போ எனக்கு வந்து இது பையின்னு தோணலாம், ஆனால் சரியாக அனலைஸ் பண்ண மாட்டேன். அப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கிடைக்கும், அந்த ஐடியாலஜியை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காக தான் ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டே வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர் ப்ராஃபிட்டபிலிட்டி வில் பி வெரி ஹை. ஹாப்பி உமன்ஸ் டே. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஆஃபர்ஸ் பார்க்குறோம், அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரின்னு. இது ஒரு ரியல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர் மார்க்கெட்ஸ். நிறைய லேடிஸ்க்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் தயக்கம், ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய ஆளுங்க, அதாவது அம்பானி வந்து இவ்வளோ க்ரோஸ் பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு. ஆனால் நான் வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு மீட்டிங் அப்படி அட்டன் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து 7 ரூபீஸில் கூட ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதே தெரியாமல் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பலவீனமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 500 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னும்போது அதில் 2 பேர் ஒருத்தர் அப்படின்னு நான் வந்து ஒரு லேடிஸை வந்து பார்க்குறேன். இது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு அட்வொகேட்டை, நான் அட்வொகேட்டில் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கும் நம்மளோட ப்ரொஃபஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதை வந்து எல்லா லேடிஸும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், தயக்கம் வேண்டாம், ஒரு விஷயத்த கூட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, நான் என்னால் வந்து படிக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு நானே வந்து 2-3 சர்வன்ஸ் கிட்ட கூட சொல்லி, மெய்ட்ஸ் ஹவுஸ் மெய்ட்ஸ் கிட்ட கூட சொல்லி அவங்கள வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கேன். கீழ்த்தட்டு மக்கள் யாராக இருந்தாலும் ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்கள், இதில் ஒரு பெரிய லாஸ் வந்துடாது. நம்ம வந்து 1 ரூபா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம். ப்ராஃபிட் மட்டும்தான் நான் என்னால் பண்ண முடியும்ன்றவங்க அதை மட்டும் நினச்சிட்டு வர முடியாது. சின்ன சின்ன ரிஸ்க் இருக்க தானே செய்யுது, அந்த மாதிரி சின்ன ரிஸ்க் இருக்கும் நம்மளால் பேர் பண்ண முடியாத அளவுக்கு. என்னால் ஒரு 10 ரூபா நஷ்டத்தை தாங்க முடியுமா? ஓகே, அப்போ நான் வந்து அந்த 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணி பார்க்கும் போது கற்றுக்கலாம். லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பெரிய இது வரைக்கும் கற்றுக்கணும், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி சிறு துளி பெருவெல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ விமன்ஸ் டே ஸ்பெஷலாக, ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் விமன்ஸ் எந்த அளவுக்கு இந்த ட்ரேடுன்ற குறிப்பிட்ட விஷயத்த மேலே ஆர்வம் காட்டுறாங்க? முன்னாடிக்கு இப்போது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது.
என்னன்னா நிறைய பேர் இப்போ நம்ம கிளாஸுக்கு வரவங்களே பார்க்கும்போதே தெரியுது. பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ஸ் வரும்போதே வீட்டில் ஒய்ஃபுக்கு தெரியாமல் வருவாங்க. ஏன்னா ஜென்ஸ் ஹேஸ் அ டெண்டன்சி அந்த ஒரு அக்ரெசிவாக பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். ஆனால் விமன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சேமிச்சிருக்காங்களோ அதில் தான் அவங்க ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ ஜென்ஸ் என்ன பண்ணுவார், வெளியே போகிறாரு, ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட வாங்குவார் ஏதோ. ஆனால் உமன் அந்த சர்க்கிள்குள்ளே இன்னும் வர முடியல. ஸோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்ததை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்றதில் ரொம்பவே என்ன சொல்கிறது கருத்தும் இதுவாக கருத்தை யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட இன்புட்ஸ் வந்து டிசிஷன் மேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல என்னென்னா வேல்யூ பண்ணுவாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஏதோ ஒன்று செலவு பண்ணுறதுக்கு யோசிப்போம், நம்ம டக்குன்னு பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க நிறைய யோசிப்பாங்க, இதை பண்ணலாமா வேண்டாமான். அதே மாதிரி மார்க்கெட்லேயும் யோசிக்கணும், அதை அவங்க நல்லாவே பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நல்லாவே ஒரு ரீச் இருக்குது, பெண்களும் இதை பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு. அண்ட் இப்போ நம்மக்கிட்ட வரவங்கலாம் கூட பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது இல்லாமல் நம்ம சேர்ந்து பண்ணலாம். இப்போ அந்த ஃப்ளோர் கான்செப்டை அவங்க வீட்லேயும் ஒரு கான்செப்டாக பண்ணிக்கிட்டாங்க. சமைக்கிறாங்க, முடிச்சாச்சு, ஃப்ரீயாக இருக்கும், ஒரு ஒன் ஹவர் உட்காந்து மார்க்கெட் பார்க்கலாம். உட்காந்து வீட்லேயே உட்காந்து ட்ரேடிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் இப்போது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு மக்களும். வெறுமா ஜஸ்ட் டப்பாவில் போட்டு காசு வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அது ரிட்டர்னாக வரும்ன்றத நம்பி இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேல்மேலும் உங்களுடைய ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வளர ஐபிசி டம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.